ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய கிரிக்கெட் அணியோட ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா. இவங்க பவுலிங்கால நிறைய மேட்ச்ல வந்து நம்ம இந்திய அணியை வின் பண்றதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. தென்னாப்பிரிக்கா மண்ணில் நம்ம இந்திய அணியானது 25 ஆண்டுக்கு அப்புறம் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க. இப்போ தென்னாப்பிரிக்கா தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்திய அணியானது ரோஹித் சர்மா தலைமையில் ஸ்ரீலங்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. இதனையடுத்து நம்ம இந்திய அணியானது இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவோட விளையாட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2019 உலகக்கோப்பை போட்டியானது இங்கிலாந்துல நடைபெற இருக்கு. இதில் நம்ம இந்திய அணியானது வின் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். இருந்தாலும் இப்போ நம்ம இந்திய அணியானது ரொம்ப ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால கண்டிப்பாக வந்து இந்தியா உலகக்கோப்பை வின் பண்ணும் அப்படின்னு வந்து இந்திய ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்கப்படுது. லாரன்ஸ் உலக விளையாட்டு விருது ஃபங்க்ஷன்ல இந்தியாவோட முன்னாள் கேப்டன் கபில் தேவ் வந்து கலந்துருக்காங்க. இவங்க ஹர்திக் பாண்டியாவை பத்தி தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா வந்து தன்னோட திறமை என்ன அப்படிங்கிறத நிறைய போட்டிகளை நிரூபிச்சிருக்காங்க. அதை இன்னும் வரக்கூடிய போட்டிகளில் நான் எதிர்பார்க்குறேன். பேட்டிங்லையும் பவுலிங்லையும் வந்து நம்ம இந்திய அணிக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவங்க பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவங்க பேட்டிங்கில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு வந்து கபில் தேவ் சொல்லியிருக்காங்க. அவங்க பேட்டிங்கில் கவனம் செலுத்தினா அவங்களுக்கு பவுலிங் வந்து ஈஸியாக வந்துடும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.